சார். என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாது. நான் மனுஷன்தான், சாமியார் இல்லை. பாவம் சார். சத்யா உள்ள பாப்பா. இந்த பாரு, உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். தாஸ் சொன்னால் உனே ஒன்று செய்கிறேன். கண்ணு மிஸ் ஆன உடனே கண்ட்ரோல் புக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ண உன் வாழ்க்கை காலி. உனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி உன் லைஃபை காப்பாற்றிக்க. ஆனால் சேஷன் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் தகவலும் தெரியக்கூடாது. சத்யா, நீ வந்து அதே 29C பஸ்ஸில் இன்னும் 2% காணாமல் போயிருக்கான். S2 ஸ்டேஷனில் விசாரிச்சு, ஏதோ பிட் பேக்கர் குரூப் தான். கவலைப்படாத, பிடிச்சிடலாம். சென்னை முழுக்க இருக்கிற பிட் பேக்கர் எல்லாரும் ஒரே நெட்வொர்க். பர்ஸ், செல்ஃபோன், இது ரெண்டு தான் எங்கள் டார்கெட். செல்ஃபோனை ஒரே நாள் ஆந்திரா பார்டர் தாண்டி விட்டுருவாங்க. அதில் முக்கியமான ஆளப்படி அந்த பையனை பிடிச்சிடலாம். ஏ இரே, யார் நீ? பாஸ்கர் பார்க்கணும். எந்த பாஸ்கர்? பிளேடு பாஸ்கர். ஐடி போலீஸ் ரெக்கார்டில் அப்படி தானே இருக்கு. நா, போலீஸ் வந்துருக்குண்ணா. போலீஸா? டேய், மாமூலாம் ஒழுங்காக போதில்ல. போதுண்ணா. அப்புறம் எதுக்குடா வந்துக்கிறானுங்க? எத்தனை பேர் வந்திருக்கானுங்க? ஒரு ஆள் தானா? உங்க பசங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்னது? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நீங்களா ஒத்துக்கிட்டா நல்லது. எனக்கு நீங்க தான் பண்ணீங்கன்னு நல்லா தெரியும். ப்ரூஃப் ஐட்டா இல்லை, அதான் தனியா வந்து பேசிட்டு இருக்கேன் சார். அதே தான் பிரச்சனையை பெருசாக வேணாம். நானே சொல்லிடுறேன், விஜயை போட்டது நாங்க தான். செய்யறத ஸ்கெட்சு போட்டு டைம் பார்த்து செய்யுங்கடான்னு சொன்னேன். பசங்க துர்த்துர்னு இறங்கி பாலம் பாலமாக வெட்டி கடலில் தூக்கி போட்டானுங்க. நான் அப்போவே சொன்னேன், யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், பேசி முடிச்சிடலாம். என்ன அமௌண்ட்டோ சொல்லுங்கள். நான் அந்த மேட்டராக வரல. அது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். வேற ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பொருள் அது மேலே கையை வச்சுருக்கான். அது திரும்பி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். புரிஞ்சிச்சு. டா, வினோத் பையகிட்ட சொல்லினே இருந்தேன், எம்எல்ஏ கீப் கூட சவகாசம் வச்சுக்காதரா, தெரிஞ்சா பிரச்சனைன்னு. கேட்டால் தானே தம்பின்னு கூட வச்சுருந்த பாவத்துக்கு மாமா வேலை பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு உங்கள் பிக் பேக்கெட் நெட்ஒர்க்கில் ஒருத்தனை பார்க்கணும். சின்ன பையன், 14-15 இருக்கும். சார் சார், அந்த தொழிலாம் விட்டு 3 வருஷம் ஆச்சு சார். டேய், 3 வருஷம் இருக்காதுரா? இருக்குண்ணா. ஏய் அண்ணன் கூப்பிடுறாரு. போயிட்டானா? யார் என்னன்னு கேட்காம எல்லாத்தையும் உளறிக்கணும். என்னடா இவ்வளோ வேலை செய்யறானுங்கோ, 20 ரூபாய் தான் வச்சுனுக்கிறானுங்கோ. சி, இதுலயும் அதே தான்டா. துபர் என்னடா இது? ஒருத்தன் சட்டி பின்னாடி வச்சிருந்தான், அவன் தான் அடிச்சிட்டேன். லூசரா நீ, ஏன்டா அடிச்சா? நானும் எத்தினாலா பர்ஸு ஃபோனு 5-10 கழியிருது. பெருசாக பண்ணணும் தோணுச்சு, அதான் பண்ணிட்டேன். டே, இது போலீஸ் துப்பாக்கிடா. என்னடா சொல்கிற? நம்பர் பெயிண்டில் எழுதிக்கிது ஸ்டேஷனில் பார்த்ததுல. ஹலோ சார், நான் மீரா பேசுகிறேன். அன்றைக்கூட உங்ககிட்ட இன்டர்வியூ கேட்டிருந்தேன் சார். நம்ம மீட் பண்ணுமே. இது பாருங்கள், செம்ம டென்ஷன் இருக்குன்னு டிஸ்டர்ப் பண்ணாங்க ப்ளீஸ். உங்ககிட்ட இது கேட்கலாமான்னு தெரில, பட் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை சார். சொல்லுங்கள் சார்.
என் துப்பாக்கியை காணும். ஒரு பிக் பேக்கெட் திருடிட்டான். பையன் பேர் என்ன தெரியுமா? தெரியலண்ணா. சரி வாங்க பார்க்கலாம். இது ஏன்டா எடுத்துட்டு வந்தா? இது தான்டா தேடி வந்தாங்க. ஏதோ மறைக்கிறீங்க மட்டும் தெரியுது. என்னன்னு சொன்னா தானே கண்டுபிடி முடியும். ஏய் பட, ஒன்றும் இல்லைங்க, பசங்க நம்ம பசங்க தான். நான் யார் என்னன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். டைம் இல்லை சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்கள் பொருள் கிடைக்கும், போதுமா? கவலைப்படாதீங்க, கிடைச்சிரும். இப்போ நம்ம பார்த்தவரு முன்னாடி பெரிய ரவுடி. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இப்போ திருந்தி வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு எல்லாரையும் தெரியும், பிடிச்சி கொடுத்துருவார் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீரா. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு சொந்த ஊர் சென்னையா? இல்லை, நாகர்கோயில். அப்பா அம்மாலாம் ஊரில்? அவங்களுக்கு நான் மீடியாவில் வேலை பார்க்கறது பிடிக்கல. இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். சாரி, நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. சச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீரா. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் எந்த கொலையும் பண்ணலை, பண்ணாத கொலைக்கு உள்ள தள்ளிட்டாங்க. இதையே அன்னைக்கே சொல்லலை. அது வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம நியாயத்தை சொல்லணும், நம்ம நல்லவனே எக்ஸ்பிளைன் பண்ணும் தோணாதில்ல. அதான் எங்கே என்ன கொலகாரன் நினச்சி பழகுறியான ஒரு பயம். அதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. லைஃப்பில் ஒரு ஹாஃப் கஷ்டம் இருந்தால் இன்னொரு ஹாஃப் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, இனிமேல் எல்லாம் நல்லா நடக்கும் பாருங்கள்.